ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி வெற்றி பெற்றது. துபாயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 19.5 ஓவரில் 147 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக ரிஸ்வான் 43 ரன் எடுத்தார். இந்திய அணி சார்பில் புவனேஸ்வர் குமார் 4 விக்கெட்டுகளையும் ஹர்திக் பாண்டியா 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். பின்னர் 148 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியது. தொடக்க வீரர் கே எல் ராகுல் ரன் ஏதும் எடுக்காமல் வெளியேறினார். தொடர்ந்து ரோஹித் சர்மா 12 ரன்னிலும் விராட் கோலி 35 ரன்னிலும் ஆட்டமிழந்தனர். கடைசி நேரத்தில் ஹர்திக் பாண்டியா அதிரடியாக விளையாடி இந்தியாவை வெற்றி பெறச் செய்தார். 17 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 33 ரன் குவித்தார். வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாகவும் இந்திய அணி தனது அபார திறனையும் திறமையையும் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார்.